நேர்களுக்கு வணக்கம் மங்கையர சோலையின் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருக வருக என்று அனைவரையும் வரவேற்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வரை ஹென்றி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ என்ற ஒரு ஆங்கில கவிஞர் வாழ்ந்திருந்தார் அவருடைய வரிகளில் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா சாதனையாளர்கள் ஒரு சிகரத்தை உடனடியாக உயர்ந்து உயர்ந்து பிடிப்பதில்லை அதற்கான முயற்சி என்பது பல நாட்கள் அவர் உடனே பிடிச்சிட்டான்னு சொன்னிங்கன்னா சரியில்லைங்க அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் பல நாட்கள் ஆனால் சாதிக்காதவர்கள் தான் சொல்வார்கள் அதை எட்டுவது கடினம் என்று ஆனால் அப்படி முயற்சியும் பயிற்சியும் கொண்டு சாதித்தவர்கள் தான் இந்த மங்கையர் சோலையிலே அழைத்து பாராட்டப்படுகிறார்கள் என்று இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பகுதியை நாம் மீண்டும் சந்திக்கின்றோம் லிங்கம நாயக்கன்பட்டி இருந்து வந்திருக்காங்க திருமதி சரோஜா குமார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இயற்கை விவசாயி அவரை நாம் மகிழ்ந்து மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அடுத்து நம்ம பார்க்க போறோம் பானு ரமேஷனுடைய மனபோட்டம் அத்தனையும் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் அன்னூரிலிருந்து வந்திருக்கிறார் பானு ரமேஷ் அவர்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம் ஒரு சேர்னுடைய ஃப்ரெண்டுக்கே வந்துட்டாங்க போனாட்டி பேசும்போது ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வம் அப்படித்தான் அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் பயிற்சி கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு கல்வியை தருகிறார் கல்வி செல்வத்தை தருகிறார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் என்ற ஒரு முனைப்போடு தான் அவர்கள் மிக சிறப்பாக பணிபுரிகின்றார் மரியா மற்றும் அவர் பாம்பனில் இருந்தும் வந்திருக்கிறார் வருகை என்று வரவேற்கின்றோம் சிவித்திரன் குறைபாடு என்பது குறைபாடு இல்லைங்க அதை சீக்கிரமாக குணமாக்கலாம் அது மட்டும் இல்ல அதற்கான பயிற்சியும் என்ன பயிற்சி அதுக்காக டேஸ்ட் பண்ணணும் எப்போ ஸ்கூல்லையே காலேஜஸ்லேயே இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் சில இடங்களிலே தடுமாறினேன் அந்த தடுமாற்றம் என்னை தடம் மாற வைத்தது அந்த தடம் மாறும் நாட்களில் இருந்து நான் இன்று புதிய வடம் படிக்கிறேன் அந்த வடம் என்பது ஒரு தேர் வடம் போலத்தான் என்ன பலருக்கு இன்று நான் மகிழ்ச்சியை அள்ளி வழங்குகிறேன் செவித்திறனை உருவாக்குகிறேன் அவர்கள்தான் வந்திருக்கின்றார் பள்ளிக்கரணை பகுதியில் இருந்து மீரா பாபு அவரை மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றோம் யோக தத்வா என்ற அருமையான தன் பயிற்சியை நமக்கு சென்ற வாரம் மிக சிறப்பாக விளக்கினார் அவரிடம் பல செய்திகள் இருக்கின்றன சற்று மிகச்சிறந்த விருதுகள் அத்தனையும் இத்தனை யோகத்திற்காக பெற்றவர்தான் திருமதி பத்மா பிரியதர்ஷினி அவரை வருக என்று வரவேற்கின்றோம் தோகா கத்தாரில் பன்னெடுங்காலம் பணியாற்றி அங்கு சமூக பணியும் மருத்துவ பணியும் ஒன்று சேர தன்னுடைய இரு கண்களாக கரங்களாக வடித்தடங்களை அமைத்து தன்னுடைய வாழ்க்கை தடம் அத்தனையிலும் மின்னி வருபவர்தான் டாக்டர் மாலினி சந்திரசேகர் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவர் பெற்ற விருதுகள் ஏராளம் அவர் மனது தாராளம் அதனால்தான் பல இடங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கான தன்னுடைய வழிகாட்டும் களப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் கிருஷ்ணகிரியில் நடந்தது என்ன பலவற்றை நாம் அவருடன் கேட்டு தெரிந்து கொண்டோம் அது மட்டும் நமக்கான புதிய 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 செய்திகளை அள்ளித் தருகிறார் காரணம் இந்த உலகம் நோயற்று வாட வேண்டும் மகிழ்ந்து வாட வேண்டும் நாம் மீண்டும் அவரோடு தொடர்ந்து போகின்றோம் நேர்களே இப்பொழுது நாம் சரோஜா குமார் என்ன சொல்கிறார் என்று கேட்போமா இப்போ இயற்கை விவசாயிகிட்டே ஒரு கேள்வி ஒரு ஃபிஷ் கறி மசாலா அது தொண்ணூறுரூபாய்க்கு இருக்குது நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய்னா ஒரு நூறு கிராமே அளவுக்கு விலை விற்கிறது அப்படின்னு வச்சு இந்த விவசாயிகளுக்கு எப்படி போகிறது இல்லை இந்த மதிப்பு கூட்டுறது இந்த இடத்துல எப்படி வரும் முன்னாடியெல்லாம் வந்துங்க விவசாயிகளும் சரி விவசாயம் பண்ணாதவங்களும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பலசர கடையில் வாங்கி அதை வந்து இப்போ கொல்லிமலை சந்தையில் போய் எங்கள் அம்மாலாம் வந்து சீரகம் சோம்புலாம் வாங்கிட்டு வருவாங்க இப்போ மசாலா பொடியெல்லாம் வீட்டில் அரைச்சி எண்ணெய் எல்லாம் ஆட்டி வச்சுருப்பாங்க டின்னில் முடாவில் இருக்கும் அப்படி வாழ்ந்த ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து ரெடி டு குக் ரெடி டு ஈட்டுன்னு போயிருக்குது அப்போ அதை வந்து அந்த வணிகத்தை பெருநிறுவனங்கள் வந்து கையில் எடுத்துருக்கு கண்டிப்பாக நல்ல காலம் உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு யாரும் சொல்லலை இதுவரையும் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு ஆமாங்க ஆனால் அதற்கான ஒரு செக் பாயிண்ட் ஏன்னா நமக்கு தேவை ஆரோக்கியம் இல்லையா அப்போ நான் அந்த மதிப்பு கூட்டலில் நீங்கள் ஆரோக்கியத்தை நோக்கி எப்படி போகிறீங்க அப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வணிக நிறுவனங்கள் வந்து எதை வேணாலும் கலப்பாங்க நாம் வந்து இப்போ அந்த இப்போ பூச்சி அடிச்சிருந்தால் தான் நல்ல கீரை புழு வச்சா தான் அது வந்து நல்ல உணவு அப்போ வண்டுலாம் பிடிச்சாதான் வேகமாக ந கெட்டு போயிருமாதிரி கேட்பாங்க நம்மள்கிட்ட ஆர்கானிக்குன்னா வேகமாக கெட்டு தான் போகுங்க இதில் இந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அப்போ என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம தட்டில் ஐயா நம்மால் அட்டை பயிற்சிக்கு போகும்போது உங்கள் தட்டில் இருக்கிறது உணவாக நஞ்சா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ நஞ்சா தினசரி சாப்பிட்றோம் அப்போ நான் நாள்தோறும் இருந்து அவர் காலத்தில் அவர் போதே தாய்ப்பால்லேயே வந்து பதினெட்டு பர்சன்ட்டு நஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தினசரி டெமக்கரான்னு நுவாக்கரான்னு மாலத்தியான்னு மோனோ புரோட்டோ எல்லாமே வந்து நம்ம உணவில் நம்ம தினசரி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு முக்கியமானது நீங்கள் சொன்னீங்க தாய்ப்பாலேயே வந்து ச ஒரு சதவீதம் நஞ்சு இப்போ இப்படிப்பட்ட அந்த கெமிக்கல் ஓரியண்டட் அதாவது செயற்கையாக நிறமூட்டிகள் செயற்கையாக மனமூட்டிகள் ஓடோர்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைல அப்போ நீங்க சொன்ன அந்த தாய்ப்பால நஞ்சு அதிகமாகும் இல்லையா இப்படிப்பட்ட செயற்கையான அந்த கெமிக்கல் சாப்பிட்டா இல்லையா அது இப்போ இதை மீறி இயற்கையான உணவில் நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து முருங்கைலேருந்து ஆயில் எண்ணெய் கொண்டு வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எங் எங்கள் ஊர் வந்து கடுமையான வறட்சிய நிலவர பகுதி வேறு நெல் கடலை அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அதனால வானம் பார்த்த பூமியாக இருக்குன்னா கிணத்துலேயும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வருடம் முழுவதும் இருக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அதனால் எங்களுக்கு முருங்கை தான் வரும் வேறு வழி கிடையாது அப்போ நான் வந்து உணவு காட்டில் பல வகையான மரங்கள் வளர்த்துக்கிட்டு வந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணியில் இங்கே முருங்கை வந்து முதன்மை பயிராக வச்சுருக்குறோம் அந்த முருங்கையோட துணையோடு தான் மற்ற பயிர்களை வளர்த்துட்டு வரோம் ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு விதை இரநூத்தம்பது முருங்காய் முந்நூறு முருங்காய் போடணும் அது வந்து மரத்துலேயே காஞ்சி அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் எடுத்து கொடுத்தோம்னா வெறும் நூறுரூவாய்க்கு எழுவது ரூபாய்க்கு அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம்தான் நம்ம இணையம் இதை தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இதெல்லாம் வச்சு தேடி நம்ம கல்வியின் மூலமாகவும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா அது மூலமாக கொஞ்சம் தேடி பார்த்ததில் இதில் இருந்து இந்த முருங்கை விதையிலருந்து எண்ணெய் பெண் ஆயில் அப்படிங்கிற ஒன்று எடுக்கிறாங்க பெஹிமி கண்டென்ட் இதில் இருக்குது இதில் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது உலகம் முழுவதும் தேடுற வயகரா வந்து முருங்கை தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு சரி நாமளே எடுக்கலாம் நம்ம எல்லா எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கூட நாங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காய்ச்சி எடுக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம் அதாவது இவர்களுடைய பதிவு அத்தனை நம்ம பார்க்கின்ற போது மேடம் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கீங்க தன்னுடைய அறிவாற்றலை நல்ல வழிகளில் பயன்படுத்துவதற்காக தினமும் உடைக்கின்றார் அவங்க பதிவில் ஒன்று பார்த்தேன் எங்கள் பெண்கள் வந்து வேலை செய்கிற பார்த்தீங்கன்னா சார் எங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெண்கள்லாம் அவங்களுடைய சாலை கயிறு அந்த மஞ்சள் நிறமுள்ள கயிறு ப சில நாட்களிலே கருப்பாயிடும் அதை மாற்றுவதற்கு மாற்றுவதுன்னா அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து புதிதாக நல்ல நாளில் அதை அணிந்து கொள்வார்கள் இல்லையா மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் பூசிப்பாங்க அதற்கு கூட நேரம் இல்லாமல் எங்கள் பெண்கள் உழைக்கிறார்கள் அப்படின்னு வச்சு அந்த பெண்கள் அத்தனை பெரிய நம்ம பாராட்டு இவரோடு சேர்ந்த பல மகளிர் அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் கோதாவரி பகுதியில் அவர்களுக்கான பயிற்சியை அவங்க போய் கொடுக்குறாங்க பல இடங்களில் பயிற்சி இந்த இயற்கை வேளாண்மைக்கு பழங்குடியினர் அவங்க ஏங்க இப்போ மாறிட்டு வராங்க பழங்குடியினர் மத்தியில் போயிட்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கெமிக்கல் பேஸ்டு சோப்பை கொண்டு போய் விற்கிறாங்க பேஸ்ட்டை கொண்டு போய் விற்கிறாங்க இவங்க ஏன் மாறணும் அப்படின்னு அங்கே போய் அவங்களுக்கான அறிவுபூர்வமான மிக்க பயிற்சிகளை வழங்குகிறார்கள் அத்தனையும் பண்ணுற குமார் அவர்களை நம்ம அத்தனை பேரும் கரோளியை ஊற்றி பாராட்டுகின்றோம் மேடம் இவர்களை இவங்களுடைய பணிகளை நீங்கள் எப்படி நோக்கி பாராட்டுறீங்க மிகவும் அற்புதமான ஒரு இது இது நிறைய இருக்குது விவசாயிகள் இதை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணி அந்த இயற்கையான பொருள்களை வா வாங்கி இந்த விவசாயம் ரொம்ப நம்மாழ்வாரோட கனவுகள் பழிக்கணும் ஒவ்வொரு விவசாயியுமே இயற்கை விவசாயம் மாறணும் அப்போ எங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கு புத்து நோயை பற்றி விழிப்புணர்வு சொல்ல வேண்டிய தேவையே வராது சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையாக சொல்லியிருக்கேங்க அதாவது கவியரசர் கண்ணதாசன் வந்து கருப்பு பணம் அப்படின்ற ஒரு படத்தில் எம்எஸ்சியினுடைய இசையில் வந்து அவருடைய பாடல் வரிகள் ரொம்ப அழகாக வரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு அப்படி எல்லோருக்கும் எல்லாம் தேவை அப்படின்ற ஒரு பயணத்தை நோக்கி இவங்க சொல்கிறாங்க அதுக்கான பணிகளை செய்கிறாங்க சரோஜா குமார் அவர்களை நம்ம அசில பேரும் மீண்டும் வாழ்த்தி வருகின்றோம் நீங்கள் பல மென்பேரும் பல விருதுகள் உலக அளவில் பெற்று இந்த விவசாய பூமியை இன்னும் இயற்கை வளத்தோடு நீங்கள் காப்பதற்கான கருவியாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் மேடம் மிக நன்றி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதே பெண்களுக்கு அவர்களுக்கு வந்து முடி இழப்பு ஏற்படுகிறது அவளுக்கு இருக்கலாம் பெரிய கூந்தல் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் அந்த அவளுக்கான அந்த கீமோ தெரப்பி அது கொடுத்தப்ப அதுக்கான இழப்பு ஏற்படுது அப்படிப்பட்ட இழப்பு ஏற்படும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு பலம் ஏற்படும் சொல்லிட்டு அதை செயற்கையான அந்த முடியை சேர்த்துக்கிறாங்க இதற்காக பல பேரில் போயிட்டு உங்களுக்கு தலைமுடி மிக அதிகமாக இருந்தால் குறிப்பாக எட்டு இன்ச்சுக்கு மேலே அளவில் உங்களால் எனக்கு தானமாக தர முடியுமா இந்த பணியையும் ஒருத்தர் செய்கிறார் அதை வாங்கி கொண்டு போய் இந்த மாதிரி பெண்களுக்கு வழங்குறாங்க நம்ம பானு ரமேஷ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இப்போ அவங்கள பேச சொல்கிறா வணக்கம் மக்களுக்கான உரிமைகளை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து ஹக்கீம் அண்ணா தாங்க அதுக்கப்புறம் வந்து முருகேசனாவோட மேன் யூடியூப் சேனலை பாத்துதான் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது நான் உள்ள போனேன் அதற்கப்பறம் ஹக்கிமன்னா டீமில் சேர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஃபுல்லாகவே ஆர்டிஐ வகுப்புகள் எடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அஞ்சு நாள் வகுப்பு சிறுமலையில் நடத்துனாங்க அங்கேயும் போய் எங்களுடைய என்னென்ன வேலைகள் நம்மளுக்கு கொடுக்கப்படும் அதை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வகுப்புகள் ஆர்டிஐ வகுப்புகள் அதாவது ஒரு ம தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் இருக்குது அது மூலமாக என்னென்ன சாதிக்க முடியும் இப்போ எல்லா மக்களையும் வந்து பயனாளர்களாக மட்டுந்தான் வச்சிருக்கிறாங்களே ஒழிய அதை தாண்டி நம்ம எல்லாருமே இந்நாட்டு மண் நம்ம நம்ம ஆட்சி செய்ய வேண்டிய நாடு அப்படிங்கிறத முற்றிலுமா மறந்துடுறாங்க மறக்கடிக்கப்படுறாங்க ஸோ இதை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும் நம்ம மக்களுக்கு உண்டான உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் நாங்கள் ஆர்டிஐ வகுப்புகள் எடுக்கணுங்கிறது எங்களோட லட்சியமாகவே இருக்குங்க இதற்கப்புறம் வந்து இப்ப நல்லோர் வட்டம் சொல்லிட்டுங்க தமிழ்நாட்டுல அது ஒவ்வொரு துறைகள் நூறு துறைகள் அவங்க வச்சுருக்காங்க அந்த ஒரு துறைகளில் ஒரு துறையாக தான் ஆர்டிஐயாக இருக்குது அதை தாண்டி அரசு இயல் களம் ஒவ்வொரு விஷயமே அந்த நூறு துறைகளை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு மனிதனுக்கு தேவையானது இந்த நூறு துறைகளை கண்டிப்பா எந்தெந்த துறைகளில் நம்ம சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த துறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த துறைகள் மூலமா நம்மள நம்ம ஷைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த நல்லோர் வட்டம் சூப்பர் சூப்பர் அதாவது இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கவியரசர் கண்ணதாசனுடைய அருமையான வரிகளில் கேவி மகாதேவன் இசையில் என் அண்ணன்ற ஒரு படத்தில் ஒரு சூப்பரான பாட்டு உண்டு உண்டு என்று நம்பி எடு இது உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடுன்னு அதனால் இனிமேல் கவலையை வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ எம்ஜிஆருடைய இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா அந்த படம் வந்து வேட்டைக்காரன் அதில் தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அதில் தான் சொல்கிறாங்க நீங்கள் மற்றவனுடைய தேவையை என்னன்னு கேட்டு நீங்கள் செய்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பிறர் தேவையை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா அப்படின்ட்டு அப்போது பிறருக்கான தேவைகளை தெரிந்து கொண்டு செய்ய வேணும் அவங்க கேட்கணும் இல்லை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யணும் இல்லையா அப்படிப்பட்ட நிலைகளில் பணியாற்றுகின்ற உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் இது மட்டும் இல்லாமல் பல நிலைகளில் பல பணிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அன்னூர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பயணப்பட்டு செய்கின்ற உங்களுடைய அதாவது நான் உங்களை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் அத்தனை பேரும் கரவழி எழுப்பி அவங்கள பாராட்டினோம் இந்த சூழலில் மேடம் அவர்கள் வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் குறிப்பாக தோஹாவில் வெயிலில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சன் கிளாஸஸ் அந்த யூவி தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு அத்தனை பேருக்கும் கிளாஸஸ் இதே போல் பல பணிகள் தொடர்ந்து சமுதாய பணிகள் ஒரு மருத்துவராக ஒரு வெற்றி நடை போடுகின்றவர் இது மட்டும் என்னுடைய லைஃப் இல்லைங்க கம்யூனிட்டி சர்வீசஸ் அதில் நான் மின்ன வேண்டும் என்று தொடர்ந்து பல ஆண்டுகள் ஏதோ ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்லை பல ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்து வருகிறார்கள் இவர்களுடைய சமூக பணியை பார்க்கின்ற போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உங்களுடைய தாட் ப்ராசஸ் தோகாக்கும் போகலாம் தொடர்ந்து இங்கே இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கோம் ஞாபகம் வரும் இல்லையா ஸோ இவர்களுக்கான உங்கள் பாராட்டுகள் ரொம்ப மிக மிக அருமையாக இருந்தது ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ மற்றவங்க கஷ்டத்தை உணர்ந்து அது செயல்பட்டது அதுவும் அது கொரோனா மாதிரி காலத்தில் ஒரு பயந்து எல்லோரும் செயல்படுறவங்களே உள்ளே போய் ஒளிஞ்சிட்ட காலத்தில் இவங்க வெளியில் ஒரு வெளிச்சமாக அந்த இருட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய சில்வர் லைனிங் இல்லை பெரிய சில்வர் கிளவுடாக தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் அந்த ஏஜ்லலாம் நம்ம நிறையா பண்ணாமல் விட்டுட்டுமோனு தோணுது அவங்க பேச்சு கேட்டுட்டு ஸோ வாழ்த்துக்கள் இன்னும் மெயின் மேலே நீங்கள் நிறைய இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சு எல்லோரையும் இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறத என்னோட பர்ஸ்னல் விஷ் சூப்பர் சூப்பர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்து ரொம்ப நெகிழ்ந்து போகிறோம் அதாவது நான் உங்களை பாராட்டுறேன் ஏன்னா நேற்று அதாவது இந்த பதிவுக்கு முதல் நாள் நேற்று வந்து ஒரு சிறப்பான பணிக்காக ஹைதராபாத் போயிட்டு சற்று வரை அதாவது இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சார் ஏன்னா நான் வந்து சோர்வானா இல்லை இப்படிப்பட்ட இடங்களில் நான் வந்து கண்டிப்பாக நான் பேசணும் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு பல நாட்கள் தொடர்ந்து சமூக பணியில் களப்பணியில் இருந்த நீங்கள் இங்கே உடனடியாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு ஏன்னா பாராட்டணும் ஏன்னா நான் இன்னொரு நாள் வர சார் சொல்லலாம் அப்படி இல்லாமல் வந்தீங்க மகிழ்ச்சி சார் முக்கியமாக எங்களுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும் முக்கியமாக நான் இந்த டிடி தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மூளைகளில் இருந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இங்கே கொண்டு வந்து உலக மக்கள் முன்னால இப்படியோ ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள அவங்கள நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களை இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போல ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் முன்னால் வர்றதை வந்து ஒரு உலகத்துக்கு காமிக்கும்போது ஒவ்வொரு பெண்களுமே வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு உந்துக்கோளாக இருப்போம் அப்படிங்கிறத நான் முழுசா நம்புகிற முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி சூப்பர் சூப்பர் இப்போ இவங்களுடைய ஒரு அருமையான பதிவை பார்க்கின்ற போது நம்ம இப்போ நேராக எல்லாரும் பாம்பன் போகிறோம் பாம்பனில் போன உடனே எல்லாருக்குள்ள நிறைய ஃபேமிலிஸில் இருக்கிற அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் வாங்க நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை தடத்தில் வளமான வாழ்விற்கு வழிகொன்று காண உளமாற விரும்பாதோர் உண்டோ எவரேனும் நலமான பாதையினை நாம் இங்கு மஸ்மா வந்து ரொம்ப அழகா இருக்காங்க இப்போ தொடர்ந்து நீங்க அந்த சுய உதவி குழுக்களை பத்தி சொன்னீங்க இல்லையா மகளிர் உதவி குழுக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழுக்கள் மூலமா இன்னைக்கு எங்களோட பகுதி மீனவ பகுதின்றது ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே மேக்சிமம் என்ன தெரியும்னா வார வெட்டிக்கு வாங்க தெரியும் வெட்டிக்கு வாங்க தெரியும் உழைச்சதுக்கப்புறம் அப்புறம் வட்டி தான் போக்கிட்டு இருக்குமே தவிர முதல் அவங்களுக்கு போய் சேர்ந்து இடையது கிடையாது அதுக்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போதான் நான் இந்த மாதிரி துறைகளுக்குள்ள நானும் ஒரு வேலை வாய்ப்பில் வரும்போது அரசோட இவ்வளோ திட்டங்கள் இருக்கும்போது ஏன் நம்ம மக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்போ கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி திட்டங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுலேயே இந்த மாதிரி தொழில் முனைவர்கள் பெண் தொழில் முனைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை அடுத்த லெவல்க்கு கொண்டு போறதுக்கு இணை மானிய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்து மூலமா அவங்களோட தொழிலை மேம்படுத்துறதுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் இணை மானிய திட்டம் அப்படின்னா இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்துடைய ஒரு முக்கியமான திட்டம் அதுல உங்களுடைய பங்களிப்பு ஒரு பத்து பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நாங்க மானியமா அந்த திட்டத்துக்கு கீழ இருந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது அறுபது பர்சன்டேஜ் பேங்க் இது நிறைய மக்களுக்கு தெரிகிறதே இல்லை இது தெரிஞ்சா அப்படின்னா அவங்களுடைய முதலீடையும் போட்ட மாதிரியாக இருக்கும் பேங்க்லேருந்து நம்ம ஷியூரிட்டியோடு அவங்களுக்கு லோன் வாங்கின மாதிரியாகவும் இருக்கும் அவங்க கட்டி முடிக்கும் போது சப்சிடி கிடைச்ச மாதிரியும் இதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி தன்னோட தொழிலை மேம்படுத்த முடியாமல் இருக்கிற மக்களுக்கு நம்ம இதை தெரியப்படுத்துகிறோம் என்னோட ஊராட்சியில் ரெண்டு பெண் தொழில் முனைவோர்களுக்கு இதை வாங்கி கொடுத்து ரொம்ப அருமையா தன்னோட தொழிலை மேம்படுத்தி வர்றாங்க அதை பார்க்கும் போது பொதுவாக வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் சொல்ற மாதிரி இங்கே பிராக்டிகலா வட்டி மீது வட்டி வந்து என்னை சேரும் ஆனால் அதை மாற்றி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்னு உங்களை மக்கள் வந்து பாராட்டுறாங்க மகிழ்ச்சி வேற என்ன பண்ணுங்கள் ஏன்னா இந்த சுயசார்பு பாரதம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மிகப்பெரிய அனைவருக்குமான ஒரு திட்டங்களாக பல திட்டங்களை கொண்டு வந்ததில் சுயசார்பு பாரதம் இந்தியாவில் தயாரிப்போம் ஆத்ம நிர்பர் இது பிராக்டிக்கலாக அந்தந்த இடங்களில் அரசாங்கத்துடைய முயற்சிகள் பல மடங்கு இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் மகளிர் அந்தந்த இடங்களில் அதை நிறுவக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் பெற்று நீங்கள் உழைக்கிறீங்க இல்லையா பாராட்டுகள் இப்போ அந்த மீனவர்களுக்கான சுயசார்பு மீனவர்களுக்கான பணிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு அடுத்த லெவலில் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் தீவு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்புல நான் என்னை ஒரு உறுப்பினராக நினைச்சிருக்கேன் அதனுடைய பணிகள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் அரசு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னார்வலர்கள் தான் அதில் இருக்கும் அந்த தன்னார்வலர்கள் எல்லாருமே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஏரியாவில் ஒரு குரங்கு வந்துருச்சு அப்படின்னாவே அது ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ தான் அது மக்களை என்ன செய்யும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க ஆனால் அந்த இடத்துல தன்னையும் பொருட்படுத்திக்கிறாமல் அந்த இடத்துல ஃபீல்ட்லேயே போய் மக்களை காப்பாத்தணும் அதையும் பிரச்சனை இல்லாம வனத்துறையில் ஒப்படைக்கணும் இந்த மாதிரி பணிகளை ஆரம்பிச்சு பள்ளிகள் கல்லூரிகள் அந்த மாதிரி இடங்கள்ல போய் அக்கா சொன்னது போல் மரக்கன்று அந்த மரக்கன்றுலாம் சொல்லியே தான் கொடுப்போம் அம்மா இதை நீ வளர்த்து வச்சு வளர்க்கும்போது நீ ரொம்ப பெரிய பொண்ணு ஆகும்போது கண்டிப்பாக அது உனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீ ஒரு ஞாபக அர்த்தமாக இது நான் இன்னும் ஸ்டாண்டர்டில் வச்சதுன்னு உன்னோட பேரம்பயத்திற்கு கூட சொல்லலாமான்னு அந்த குழந்தைக்கு எதிர்கால கனவு ஊட்டி அந்த மரக்கன்றை கொடுக்கும்போது கண்டிப்பாக்கா இதை நான் வளர்த்துட்டு நான் அவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அது தவிர குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அந்த பிளாஸ்டிக்கை பற்றின விழிப்புணர்வு இதெல்லாம் பற்றி சொல்லி போட்டிகள் வைப்போம் சார் போட்டிகள் வச்சு அவங்கள உற்சாகப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு பரிசுகள் வழங்குறது அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி குழந்தைகளை வழிகாட்டுறது இதெல்லாமே எங்களுடைய முக்கிய பணிகளாக இருக்குது தீவிர சமூக ஆர்வலர்கள் கூட்டம் அருமையாக சொன்னீங்க ஏன்னா அதாவது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று உங்கள் பகுதியில் நாங்கள் வந்து இதற்கான ஒரு சர்வே மாதிரி பார்த்தோம் இவங்களுடைய பணிகள்னால என்னென்ன ஏன்னா பாம்பன் பகுதியிலேருந்து அதாவது கடல்லேருந்து கடல் பாசி எடுக்கிறவங்க அதே போல் சிப்பிகளை எடுத்து அழகான ஆபரணப் பொருட்களும் காட்சி பொருட்களும் செய்கிறவங்க அதே போல் உங்களுக்கு தெரியும் இங்கே ராதான்றவங்க வந்திருக்காங்க ரேவத்தின்ன்றவங்க வந்திருக்காங்க திருமதி அதாவது இப்போ சுகந்தியினுடைய அம்மா கூட வந்திருக்காங்க அஞ்சம்மா அவங்க இந்த மாதிரி மக்கள் இங்கே வருகின்ற போது அவர்கள் வந்து தயாரிக்கின்ற பொருட்கள் அதே போல் வண்ண மீன்கள் வளர்ப்பதற்காக ஒரு வண்ண மீன்கள் வளர்த்து அது மிகப்பெரிய வணிகமாக செய்கின்ற அந்த நங்கை வந்திருக்காங்க ஆமாம் மேன்லின் ஃப்ளோரா அவங்க வந்திருக்காங்க ஸோ அவர்கள் எத்தனை பேருடைய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது நிறைய பேர் இப்போ ஈடுபடுறாங்க எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு லேப்டாப்போடு போயிட்டு அந்த இடங்களில் போய் நானும் உங்கள் கூட வாடுறேன் அப்படின்னு அங்கே போய் உட்காந்து இன்னைக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்ஸை அப்படின்னு வச்சு ஒரு மகிழ்ச்சியான பதிவாகத்தான் இருக்கிறது இப்போ வேறு என்னென்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கூட்டமைப்பில் என்னோடய பணிகளை நான் செய்கிறேன் சார் குழந்தைகள் மத்தியில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் ரெண்டாவது எங்களோட மீனவ மக்கள் அவங்களோட மேம்பாட்டுக்காக உழைக்கிறது இந்த தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு இந்த மூன்றில் என்னோட ரோலை நான் ரெகுலராக செலுத்திக்கிட்டே வரேன் என்னோடய மேரீட் லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்கா சொன்னது போல் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சப்போர்ட் அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் இந்த மேடையில் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது அவர் நான் இன்னும் விலைக்கு கிளம்புனாலுமே நாங்கள் ஒரு மீனவ பெண் தான் என்னோட கணவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன் மீன்பிடி தொழிலாளி அவர் கடலுக்கு போயிட்டு வரும்போது யூஷுவல் எல்லா ஃபிஷர்மேன்க்குமே போயிட்டு வரும்போது தன்னோட மனைவி வீட்டில் இருக்கணும் நாம் கொண்டு வரதை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற கணவர்களுக்கு மத்தியில் அந்த முத நாள் அவர் கொண்டு வந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை நான் சமைச்சு வச்சிட்டு போனாலும் இதை எனக்காக வெயிட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன சமைச்சு வச்சனோ அதையே அரிசுவை விருந்தா சாப்பிட்டுட்டு எனக்காக காத்துக்கிட்டு என்னோட குழந்தைகளையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிற என்னோட இன்னொரு அம்மானு கூட நான் அவரை சொல்லலாம் இந்த இடத்துல நான் அவரை ரொம்ப தேங்க்ஃபுல்லாக கடவுள் எனக்கு கொடுத்ததுக்காக இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க என்னோட சகோதர சகோதரிகள் என்னோடய உற்ற உறவினர்கள் நண்பர்கள் இன்றைக்கி நான் மீட் பண்ணுற உங்கள் எல்லார் வரைக்குமே கடவுள் கொடுத்த என்னோட பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும் இவர்களை பார்த்து நம்ம உலக சாதனையாளர் மேடம் டாக்டர் மாரினி சந்திரசேகரன் இவர் என்ன நினைக்கிறார்டு நம்ம அத்தனை பேரும் நினைக்கிறோம் நம்மகிட்ட அருமை பிரதமர் மோடிஜியோட கனவு சப்கே சாத் சப்கா விகாஸ் அந்த மிஷனில் அங்கே இந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் சேரணும்னு அவரோட இந்த பெரிய முயற்சியில் பெரிய பங்கு எடுத்த மாதிரியா நீ எனக்கு வந்துட்டேன் ரொம்ப ஏன்னா இது ரொம்ப எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அதில் போயும் அதை மக்களுக்கு வேறு விதத்துலையும் நீங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு எல்லா நாலேஜும் கொடுத்து இல்லை மல்டி டாஸ்கிங் ஒரு பெண்ணால் தான் மல்டி டாஸ்க் பண்ண முடியுங்கிறது என்னோட ஆழ்ந்த ஒப்பீனியன் ஒரு மருமகளாக மனைவியாக தாயா மகளாக சகோதரியா எல்லா ரோல்ஸும் எடுத்துக்க முடியும் ஒரே சமயத்தில் அவ்வளோதான் நான் நினச்சிது இன்றைக்கி என்னோட எண்ணங்கள் மாறி போச்சு சொசைட்டியில் இவ்வளோ ரோல்ஸ் எடுக்க முடியுமா இவ்வளோ ஒரு கூட்டுறவு நல்ல காரியங்கள் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மரியாவோட இந்த பாதை எனக்கு ஒரு புதிய ஒரு அறிவுரை கொடுத்துருக்கு இதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கும் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் உங்களுக்கும் நான் என் நன்றியை சொல்லி சொல்லிக்கிறேன் நமக்கெல்லாம் பல சாதனை பெண்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு சில நினைவுகளையும் இந்த நிகழ்ச்சிகளை நாம் பதி வைக்கிறோம் இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மஞ்சு சுபாஷினி அப்படின்னு மஞ்சு பாஷினின்னு சொல்லுவோம் எப்படியும் அவங்க வந்து தமிழகத்தில் மிக பெரும் புரட்சியாளர் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தபோது ராஜாஜி அவர்கள் தலைமையில் அதில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து காந்தியினுடைய அறப்போராட்டங்களில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் நடந்த போது காந்தியடிகள் சிறைப்பட்டார் அப்படி சிறைப்பட்ட அவருக்கு என்னால் உடம்பு சரியில்லை அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழகத்தில் பல பெண்கள் சுதந்திர போராட்ட வீராங்கனைகள் போ வந்து அரும்பாடுபட்டார்கள் உண்ணாவிரதம் மறியல் எல்லாம் பண்ணாங்க அந்த டைமில் இந்த மஞ்சு பாஷினியை வந்து பிடித்து வேலூர் சிறையில் ஒரு வருடம் சரிப்படுத்தப்பட்டார் விடுதலை ஆகிட்டு அவங்க குடும்பத்தை சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தை கவனிக்கலாமே இப்போ இவங்களெல்லாம் கூட சொல்லலாம் நம்ம குடும்பத்தை கவனிக்கலாமே இல்லைங்க நான் தொடர்ந்து இந்திய சுதந்திரத்திற்காக பெண் விடுதலைக்காக பாடுபடுவேன் அப்படின்னு தொடர்ந்து இயங்கி வந்த அவர்களுக்கு இன்றைக்கி நாம் மரியா மஸ்மா அவர்களை பார்க்க போல் அதே மாதிரி அன்னைக்கு தோணுச்சு என்னென்னா இந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணுமே ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணுமே சொல்லிவிட்டு இன்றைக்கி நாம் சென்னையில் பார்க்குற பால மந்திர் தேனாம்பட்டியில் அதை உருவாக்கினவர் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜருடைய வழிகாட்டுதலில் இந்த பால மந்திரை உருவாக்கினாங்க இன்றைக்கு வந்து பல பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடமாக வாழ்விடமாக அந்த பாலமந்திர இருக்குன்னா அது காரணம் மஞ்சு பாஷினி தான் மஞ்சு பாஷினுடைய பல திட்டங்கள் முதல் முதல்ல இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் அந்த விருது அவங்களுக்கு தான் முதல் முதலில் இந்தியாவில் இப்படிப்பட்ட பணிக்காக வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர் பல நிகழ்ச்சிகளில் அதான் நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நான் சொல்கின்ற போது இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நடந்த உலக போரும்போது பர்மா அகதிகள் நிறைய பேர் வந்தாங்க அந்த முகாம்களில் தங்கப்பட்டாங்க இந்த இடத்துல சொல்கிறதுக்கான காரணம் இந்திய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றவர்கள் பேர் காட்டுகின்ற பாசம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் சற்றக்குரிய இரண்டு பில்லியன் மக்களுக்கு காது கேட்கலை இப்படி காது கேட்கலான்னா என்னென்னா மிதமாக இருக்கலாம் எத்தனை டெசிபல் அப்படின்றது தான் கணக்கு ஒரு இருபத்தைந்து டெசிபலுக்கு அதிகமாக நாற்பது டெசிபலுக்குள்ள அப்புறம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து அடுத்தது ஐம்பது வரலையும் ஐம்பத்தொன்றுலேருந்து எழுபது எழுபத்தொன்றுலேருந்து தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே இதுக்கெல்லாம் அளவுகோல் வச்சுருக்காங்க லேசான செவித்திறன் இழப்பு அது இருபத்தஞ்சுல நாற்பதுக்குள்ளே நாற்பத்தொன்னுலேருந்து அதிகமான மிதமான அடுத்தது கடுமையான அடுத்தது மிக கடுமையான இப்படிப்பட்ட ஒரு இழப்பை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் இதற்காக யாராவது இருக்காங்களா அப்படின்னா உலகத்தில் பல சாதனையாளர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க நம்ம சென்னையில் குறிப்பாக வேளச்சேரி பகுதியில் இயங்கி வருகின்ற மீரா பாபு எப்படி புற்றுநோய்க்காக முதலே ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணலாம் முதலியே அதுக்கான ஒரு ஆய்வு செய்து கொள்ளலாம் உடனே அதுக்கான மெடிசின்ஸ் கிடைக்கும் அப்படின்ற இப்போ அடுத்தது மேடம் கேட்க போகிறேன் அந்த மாதிரி ஸ்க்ரீனிங்குடைய ரிசல்ட்டு சில பேருக்கு எப்படி நடந்ததுன்னு நான் கேட்க போகிறேன் உங்ககிட்ட பேசிவிட்டு இந்த சூழலில் உங்கள்கிட்ட நான் கேட்பது என்னென்னா அப்படி அதுக்கான ஒரு மதிப்பு கூட்டலாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த கருவி முதலியை டெஸ்ட் பண்ணணும் கருவி கொடுக்கணும்னு கொடுக்கணும்னுச்சே அதே வந்து ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஏன் செய்யக்கூடாது நான் சொன்னது என்னென்னா அங்கே போயிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு அந்த டெஸ்ட்டும் பண்ணலாம் மொத்த டெஸ்ட்லாம் பண்றோம் இல்லையா இது வந்து நான் நிறைய ஸ்கூல்லயுமே கேட்டு கண்ணுக்கு செக் பண்ற மாதிரி ஏன் காதுக்கு செக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு குறைபாடும் அந்த குழந்தை வந்து காக்னசன்ஸ் லெவல் குறையமா இருக்கும்போது தான் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிட்ட போங்க செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா காது ஸ்கிரீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுறோம் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் அணுகிருக்கோம் அப்போ நாங்கள் எங்கள் லேபில் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்ன பண்ணுறோன்னா யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணுற வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஃப்ரீயாகவே நாங்கள் காது செக் பண்ணுறதும் கண்ணு செக் பண்ணுறதும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் இரண்டு முறை சனிக்கிழமைகளில் கேம்ப்புன்னு சொல்லுவோம் எங்கள் சென்டர்கிட்டையே ஃப்ரீ கேம்ப்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்ரீயாக வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து காது செக் பண்ணிக்கலாம் கண்ணும் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா முதல்ல தன்னோட குறை என்ன நோய் நாடி அதுக்கப்புறம் தான் அது தனிக்கும் வாய் நாடணும் அப்போது முதல்ல நமக்கு நோய் இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியல இன்னொரு ட்ரிக்கியான விஷயம் என்னென்னா கண் தெரியலன்னா கண் தெரியல எனக்கு ஏதோ மங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் காது கேட்கலை அப்படின்னா எனக்கு காது கேட்கலன்றது எனக்கு தெரியறதுக்கே பாதி மேலே தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது அப்போ சமுதாயத்துக்கு தெரிய வரும்போது நான் ஒரு அளவுக்கு டமாரமாக ஆயிடுவேன் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி கொண்டு வந்து காது கேட்க காது மிஷின் போட வைப்பாங்கன்னா இவங்களோட எங்களால் கத்த முடியலங்க நாங்க சொல்கிறது இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க செய்து ஏதாவது ஒரு மிஷினு கொடுங்க இவங்களுக்கு போட்டு காது கேட்க வைக்கணும் அந்த சூழ்நிலையில் வராம அவங்களா தெரிஞ்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் சொன்னமா அவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில மதிப்பு கூட்டல் வேணும்னா இந்த செவிச்செல்வத்துக்கும் மதிப்பு கூட்டல் ரொம்ப தேவைப்படுது குறைபாடு இருக்கிறவங்க அதை உடனடியாக அதை நிவர்த்தி பண்ணிக்க முயற்சி பண்ணனும் அருமை அதாவது இப்போது நீங்கள் சொன்ன அதாவது முதல்ல தனக்கான ஒரு செய்தியாக தனக்கு அந்த செய்தி காதில் விடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த துறையில் விழுந்தீங்க விழுந்து எழுந்து நிற்கிறீங்க இப்போ இப்போ அதே ஒரு ஸ்டார்ட்அப் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நிறைய இடங்கள்ல எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு கடை இருக்கும் ஆனால் காது மிஷினுக்கு எங்கேயா கடை இருக்கான்னா எல்லாமே தேடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு ஸ்டார்ட்அப் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா நீங்கள் ஏற்கனவே ஐஐஎம் பெங்களூரில் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி உங்களை தகுதிப்படுத்தி கொண்டீர்கள் வாழ்த்துக்கள் இப்போது இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி இருக்குது இருக்கேன்னா உங்களை பார்த்து வந்து இப்போ இவங்க ஊர்லலாம் எல்லாம் வந்து இதே இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் பெண்கள் முன் வந்து அவர்களுக்கான ஒரு செய்தியைத்தான் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு அடுத்த நான் வேணாட்ட போகலான் இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தொழில்நுட்பத்தோடு இருக்கிற மெடிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதனுடைய விலை குறைந்த ஒரு கருவியாக நம்மளால் இன்னும் இந்தியாவில் தயாரிக்கலை சாதாரண பாக்ஸ் மாடல் இருக்குது அதை தான் தயாரிச்சிருக்காங்க தொழில்நுட்பம் அதிகமான தொழில்நுட்பத்தோட குறைந்த செலவோட இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மள மாதிரி பெண்களால் உருவாகுன்ற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி இருக்குது அதை நான் வந்து ஊக்குவிச்சு என் பையன்கிட்டையும் நிறைய தடவை சொல்லும்போது சொல்லுவேன் நம்ம நாட்டிலேயே இந்த செவிக் குறைந்த செலவில் தயாரிக்கிற முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு யாருமே இதை புறந்தள்ள முடியாது காரணம் இந்த செவித்திறன் என்பது தான் நம்முடைய பேச்சு திறனையும் வளர்ப்பது ஆய்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க அப்படி பேச்சு திறனையும் வளர்ப்பதற்கு சரியான செவித்திறன் வேண்டும் ஆனால் செவித்திறன் இல்லை அப்படின்னா கூட அதை நம்மளால் வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும் நம்மளால் வெற்றி பெற முடியும் இந்த சிக்கல் இருக்கும் சிக்கல் வரலாம் அதை சின்ன விக்கல் போல விரட்டியடி துன்பங்கள் வரலாம் அதை சிறு தும்மல் போல துரத்தியடி அப்படின்னு கவிஞர் எழுதியிருக்கார் அந்த மாதிரி ஒரு விக்கல் மாதிரி ஒரு தும்மல் மாதிரி இப்படிப்பட்ட நோய்களை நம்மால் விரட்டி அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை தான் நீங்கள் விதைத்திருக்கீங்க இப்போது இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபீல்டு அதாவது தன்னுடைய வாழ்க்கை பதிவில் கம்யூனிட்டி சர்வீசஸ் இரண்டுமே இரு கண்களாக இரு கரங்களாக இரண்டு கால்களாக தொடர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் மாலினி சந்திரசேகரன் அவர்கள் தொடர்ந்து பல இடங்களில் போய் இந்த ஸ்க்ரீனிங் கேம்ப் குறிப்பாக இது மகளிருக்கான செய்தி தான் மகளிருக்கான செய்தியை நான் அவங்ககிட்ட கேட்டுடலாம் இப்போது இவர்களுடைய பதிவையும் பொதுவாக நீங்கள் தமிழகத்துடைய பல இடங்களில் போய் இந்த கேம்ப்ஸ் போட்டுருங்க இல்லையா உங்கள் அனுபவ பகிர்வையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள் மேடம் ஸோ இப்போ ஆரம்ப நிலையில் வந்தால் அக்கார்டிங் டு த உலக சுகாதார நிலையத்தில் நூறு பேருக்கு வந்தால் தொண்ணூத்தெட்டு பேர் நல்ல முறையில் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பாக குணப்படுத்த முடியும் சுருங்கின செலவில் அது அட்வான்ஸ் ஆகும்போது தான் அதுக்கு வந்து பெரிய வைத்தியங்கள் பண்ண வேண்டியது நிறையா பேர் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை இதுக்கு காரணம் அவங்க டிலேடாக வராங்க அதை பற்றி உள்ள சிம்டம்ஸ் அவங்களுக்கு புரியறதில்ல எதெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடாதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லித்தரோம் அதுதான் அவேர்னஸ் சொல்லித்தரோம் ஏன்னா வலிங்கிற ஒரு பாஷை தான் மனுஷனுக்கு தெரியும் வலி வந்து அவங்களே சுய மரு மருந்துகள் சாப்பிட்டுட்டு வலி திரும்பி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம் அது இல்லாமல் பல அறிகுறிகள் நம்ம உடம்பு பேசுங்க பூட்டே வந்து மனுஷன் பண்ணி கொடுக்குற பூட்டே ஒரு சாவியோடு தான் வருது இறைவன் படைத்த நம்மளை கண்கட்டி விடல நிறைய தீர்ப்புகள் நிறைய அடையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு விழி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங்னால் என்னென்னா நான் சொல்கிற அறிகுறிகள் வரத்துக்கு முன்னாலே நம்ம உடம்ப பரிசோதனை பண்ணும்போது சில மார்க்கர்ஸ் இருக்குது ரொம்ப சுருங்கின விலையில் இப்போ வாயில் வந்து புகையில் போடுறவங்கள வாயை திறந்து பார்த்தே இந்த தோலோட அமைப்பை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு வந்து டொபாக்கோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு அறிவுரை கொடுத்து அதை வந்து ஹீல் பண்ணி கேன்சராக மாறாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு மருந்துகள் இருக்குது டெஸ்ட் எக்ஸாமினேஷன்னா எல்லோரும் மேமோகிராம் சோலோகிராம்க்கு ஓடணும்னு இல்லை சுய பரிசோதனை டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்து மாதம் ஒரு பெண் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள எந்த பெண்ணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எந்த பெண்ணும் இந்த சுய பரிசோதனை மாதம் ஒருக்கா தன்னோட கை தன் கையே தனக்கு உதவின்னு சொல்கிறது இதுக்கு தான் பொருந்தும் அவங்க செஞ்சுட்டு கையில் ஏதாவது தென்பட்டதுன்னா உலக அளவுக்கு தென்பட்டாலும் அவங்க உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணினுங்கண்ணா ஆரம்ப நிலையில் அது புத்து நோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆரம்ப நிலையில் அது மாற்றம் இருந்தால் டாக்டர்ஸ் அதுக்கு உடனே எடுத்து போட முடியும் தவிர்க்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கர்ப்பப்பை வாய் புத்துநோய் கர்ப்பப்பை வாய் புத்துநோய் தான் ஒன்லி ப்ரிவென்டபிள் கேன்சர் இந்த வேர்ல்டு ஆறு நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதிலையே இறந்துட்ருக்கா டபிள்யூ உலக சுகாதார நிலையம் இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோடய காரணி வந்து கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு பேர் ஹெச்பிவின்னு சொல்கிறோம் ஒரு கிருமி கொரோனா கிருமி யாரும் கண்ணால் பார்க்கல கண்ணால் பார்க்காத அந்த கிருமி மூக்கு இல்லை ஆரிஃபஸ் வழியாக உள்ளே போய் நுரையீரல் கிட்டே போய் நோயை உண்டாக்கி எத்தனையோ பேரை கொண்டு போச்சு இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் உடல் அப்புறம் இந்த கிருமி ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை வாயில் போய் அது பத்து வருஷம் ஒன்றும் அடையாளமே காட்டாது நான் இங்கே சொல்லி கொடுக்குற எந்த அடையாளம் காட்டாமல் அது இருக்குது அது வந்து பத்து வருஷம் கழிச்சு அது புத்து நோயை உண்டாக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன அந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து அந்த நீரை எடுத்து செல் எடுத்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி யாருக்கெல்லாம் அந்த பதினாறாம் நம்பர் பதினெட்டு நம்பர் ஆறு ஒன்று இந்த நம்பர் வைரஸ் அதில் பல ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது இல்லை நாலு ஸ்டெயின் ரொம்ப கொடுமையானது புத்துநோய் உண்டாக்கக்கூடியது அவங்கள வந்து அட்வான்ஸ் கேம்பில் வச்சு ஸ்கோப்பி போட்டு பார்க்குறோம் கால்போஸ்கோப்பின்னு கர்ப்பப்பை வாயில் தான் மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்குறோம் வர்றதுன்னு தெரிஞ்சால் அது ஒரு தெர்மல் அப்ளேஷன்கிற முறையில் அந்த கிருமியெல்லாம் அழிச்சிடுறோம் அடுத்த பத்து வருஷம் நீங்கள் ஆரத்தி எடுத்து கூப்பிட்டாலும் அந்த புத்து நோய் உங்கள் வீட்டுக்கு வராது ஆனால் அதில் மாற்றம் உண்டா இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை வயாப்ஸி எடுத்து எந்த நிலைமையில் இருக்குது எந்த அளவுக்கு மாற்றம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அதையும் குணப்படுத்தி ஒரு பெண்ணை நம்மளால் காப்பாற்ற முடியும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உலகத்திலே இந்த நோய் அழிக்கப்பட வேண்டும்ங்கிறது உலக சுகாதார நில நிலையத்தோட ஆணை அதனால தான் இப்போ வந்து ஐஸ்லாண்ட் போல கண்ட்ரிஸ் எல்லாம் ஆல்ரெடி இராடிகேட் ஆகிடுச்சு ஆஸ்திரேலியா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து ஒரு சிட்டிசன் கூட வராமல் அவங்க இந்த மாதிரி பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க இந்தியாவில் வந்து இப்போ இங்கே எங்கள் கார்கினோஸ் கம்பெனியில் பேன் இந்தியா இதை போய் நாங்கள் அறிவுரை கொடுத்து இந்த நுண்கிருமியால் தான் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் வந்து இதில் கிராமத்தில் செய்யும்போது கிருஷ்ணகிரிங்கிற கிராம பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் வரைக்கும் நைன் தௌசண்ட் பீப்புளுக்கு செஞ்சுருக்கோம் ஒன் இயரில் பத்து சதவீதம் இந்த இந்த கிருமி இருக்குது அதை நாங்கள் ஐசோலேட் பண்ணி அவங்கள அட்வான்ஸ் கேம்ப் பண்ணி அது அவங்களுக்கு வந்து புத்துநோய் இந்த கர்ப்பப்பை வாய் புத்துநோய் வராமல் தடுக்க முடிஞ்சு முடிஞ்சிருக்கு இதுதான் எங்களோட கம்பெனியோட சேவையாக இது வரைக்கும் நடந்திருக்கு இப்போ மேல் மேலும் செஞ்சுட்ருப்போம் எல்லாேருக்கும் இந்த அவேர்னஸ் கொடுத்து ரொம்ப பயனுள்ள செய்திகள் பாராட்டுகள் அத்தனை மகிழ்கிறோம் காரணம் என்னென்னா அவங்க சொன்ன ஐஸ்லாண்டில் முடியும் அப்படின்னா நம்மள முடியாதா எப்படி நம்ம பூரியோ ஒழிப்பு உலகளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நடந்தது போல இந்த புற்றுநோய் ஒழிப்பு வந்து உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும் இதற்கான முன்னெடுப்பாக பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அதனுடைய ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பாக டாக்டர் மாலினி சந்திரசேகர் அவர்கள் செய்வதை நம்ம மிகவும் பாராட்டுகின்றோம் நேர்கள் அத்தனை பேரும் அவர்கிட்ட கேட்கின்ற போது நாம் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பல செய்திகள் என்னவென்றால் எத்தகைய பயிற்சியை நமக்கு நாமே தனக்கே தன் கைக்கு தன் கை தனக்கே உதவி என்ற மாதிரி தனக்கான பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மருத்துவரை அணுக வேண்டும் குறிப்பாக ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு தனித்தனியாக ஓனத்துக்கு அவங்களே சொல்லுவாங்க ஓணும் தனித்தனியாக நம்ம போயிட்டுருக்கோம் கைக்கு ஓத்துற காலுக்கு ஒருத்தர் கண்ணுக்கு ஓத்தர்னு எல்லாம் இன்டக்ரேட்டடாக இன்டக்ரேட்டட் இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இன்டகிரேட்டடாக ஒருத்தருடைய உடலில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை தெரிந்து கொண்டால் அதற்கான தீர்வு ஏற்படும் இந்த பக்கம் நம்ம விவசாயத்தை பார்க்கின்றோம் விவசாயத்தில் ஃபுட் ஃபார் தாட் அதாவது எனக்கான ஃபுட் ஃபாரஸ்ட்டு எனக்கான உணவு காடு இங்கே இருக்குது அந்த உணவு காட்டில் ஒரு தீர்வு கிடைக்குது உணவே மருந்துன்னு சொன்னாங்க இந்த பக்கத்தில் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் அதாவது யோகாவும் சரி ஒரு பார்ட் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டுமே இன்டக்ரேட் பண்ணி ஒருங்கிணைப்போடு நாம் உழைத்தால் நம்மால் எத்தகைய நோய்களையும் தீர்க்க முடியும் நாம் நல்லா வாழ முடியும் முப்பதை தொடுமுன் முப்பதை தொடுமன் மூப்பு தொட உன் மூச்சில் முதுமை வரலாமா முப்பது வயசுலேயே முதுமை வரலாமா தப்புகள் வந்து தங்கிட உன் தசைகளில் முகவரி தரலாமா உன் தசைகளின் முகவரி தரலாமா தப்புகள் வந்து தங்கிவிட உன் தசைகளின் முகவரி தரலாமான்னு தாரா பாரதி கேட்குறாரு அப்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் உங்ககிட்ட உடம்புல செட்டின் ஆகணுமா தேவையில்லையே அதுக்கு என்ன அதுக்கான சொல்லிட்டாங்க இருந்தால் சாவி இருக்குங்க அதுக்கான சாவி என்ன அந்த பூட்டுக்கு சாவி என்ன சரியான முறையில் திறக்கிறதுக்கு சரியான முறையில் பாதுகாப்பதற்கு அதுக்கான சாவி தாங்க என்னுடைய யோகா தத்துவம் வேட்டைக்காரன் படத்தில் வர பாட்டு மாதிரி தான் உன்னை எறிந்தால் உன்னை எரிந்தால் நீங்கள் உன்னை அறியணுன்ட்டு அதே மாதிரி தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா அப்படின்ற வரிகள் மாதிரி சொன்னீங்க இந்த இடத்துல என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா யோகா ஆனால் நீங்கள் சொல்கிறது யோகா தத்வா ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அதை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லுங்கள் யோகாவோட இன்டென்ஷனே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஒர்க் அவுட்டு வெயிட் லாஸ் அப்படின்னு மாறிடுச்சு இப்போ வந்து யோகாங்கிறது அது கிடையாது யோகாங்கிறது வந்து நம்ம உடம்போட மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட் ஒரு மிக்ஸியே உங்களுக்கு கையில் கொடுத்துட்டா அதோடய மேனுவல்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை வச்சு தானே நம்ம அந்த மிக்ஸியை ஓட்டுவோம் இப்போது இந்த இவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மெஷினை நீங்கள் வச்சுருக்கீங்க அதை வச்சு என்ன பண்ணுறீங்க நம்ம உடலுக்கு இருக்கிற ஒரு அறிவை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அந்த உடலுக்கு ஒரு அறிவு இருக்குது உனக்கு காய்ச்சல் வந்ததுன்னா நீ எதுவுமே பண்ணாமல் அது சரி ஆகிறதுக்கான அறிவு அந்த உடலுக்கு இருக்குது அதை நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னால் அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அதை வந்து இக்னோர் பண்ணாமல் அந்த உடலுக்கான மதிப்பை கொடுக்கணும் அது ரிக்கவர் க பண்ணுறதுக்கான டைம் அதுக்கு கொடுக்கணும் அது மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும் அதில் ஒரு அறிவு இருக்குது இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த பாடின்னு ஒன்று இருக்குது அந்த பாடியோட இன்டெலிஜென்ஸில் நம்பிக்கை நம்பிக்கை வைக்கணும் எவ் எல்லா சின்ன ப்ராப்ளமுக்கும் நீங்கள் போய் டாக்டர் கிட்டே நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா சம் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் காரணமாக இருக்கும் போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்கள் உடம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே வந்துருக்காது உங்களுக்கு நீங்கள் பட்டு எனக்கு வந்து உடனடியாக அந்த ஜலதோஷம் போகணும் தலைவலி போகணும்ன்ட்டு நான் டேப்லெட்ஸ் நான் வந்து ப்ராண்ட் ஆயிடுறேன் உடனே சாப்பிட்டா எனக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சரியாயிடும் அப்படின்னு இதுக்காக நம்ம பழக்கப்படுத்திட்டோம் இல்லையா அப்போ எப்படி நீங்கள் சொல்கிற வழியில் போக முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு எனக்கு வந்து ஜீரணம் சரியாக ஆகலை என்னால் இந்த இந்த சாப்பாடெல்லாம் என்னால் சாப்பிட முடியல இது எல்லாமே சிம்டம் தான் ஓகேங்களா ஆனால் ரூட் காஸ் எங்கே இருக்குது நம்ம பாரம்பரியத்தில் எப்போவுமே நீங்கள் சூரியன் வெளியில் இருக்கும்போது தான் சாப்பிடுவாங்க சூரியன் அணைஞ்ச பிறகு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எப்போ சூரியன் வெளியில் வருதோ அப்போ தான் ஆறு டு ஆறு தான் நம்மளுக்கு டைம் எப்போ நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு உடம்புக்கு சாப்பாடு தேவை ஆனா இப்போ எல்லாருமே பத்து மணிக்கு சாப்பா சாப்பிடுறாங்க நைட் எப்படிங்க அது ஜீரணமாகும் எப்படி தூக்கம் வரும் அந்த உடம்பு தான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தூக்கமின்மைன்றது ஏன்னா நீங்க அதுல ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணி உங்க ஆய்வு மூலமா நிறைய பேரை டு தி லைஃப் கொண்டு இருக்கீங்க நான் வந்து அதை ட்ரீட்மெண்ட்ன்ற வார்த்தையை சொல்றதை விட அவளுக்கான பயிற்சியை கொடுத்து கொண்டு கொண்டுருக்கீங்க இல்லையா இப்போ நிறைய பேருக்கு அந்த சிக்கல் இருக்கு நைட் வந்து பதினொன்னு பதினொன்ற பன்னென்ற வரையிலேயே வந்து டிவி பாக்குறது அல்லது வந்து இதாக படிக்கிறது அப்புறம் தூங்க போகிறது காலையில் எழுந்திருக்க முடியல அப்போ அந்த தூக்க மின்மையும் இருக்கும் தூக்கத்தினுடைய நாளில் ஏற்படக்கூடிய தூக்கம் இல்லாத சோர்வுகள் இருக்கு இல்லையா அப்போ உடல் தளர்ந்து போகிறது இதுக்கு தீர்வு இந்த இந்த அதாவது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஒரு ஒரு தப்பான ஒரு அன் புரிதல் அதாவது இது இந்த இந்த இதுதான் கா காலை ஆறுலேருந்து ம சாயங்காலம் மாலை ஆறு வரைக்கும் தான் உங்கள் உடலுக்கு வந்து எனர்ஜி தேவை அந்த தப்பான புரிதலை வந்து உங்களுக்கு எப்போ கரெக்டாக புரிஞ்சிருச்சியோ அப்போவே உங்கள் உடம்ப நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையினால்தான் உங்கள் இம்யூனிட்டி லெவலும் கம்மியாகுது ஏன்னா திருப்பி திருப்பி அந்த மெஷினை நம்ம ஒர்க் பண்ணி வச்சுட்டே இருக்கிறனால அந்த இம்யூனிட்டி கம்மியாகுது இப்போ ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு அதாவது விரதம் எந்த எல்லாத்துக்குமே ஒரு விரதம் இருப்போம் அந்த ஒரு கான்செப்டே இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு தெரியறதில்லை ஓகேங்களா அந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடாக்சிங் ஆஃப் த பாடி அந்த அதை நீங்கள் பண்ணால் தான் மெயின்டெனன்ஸ் கொண்டு வரும் இப்போ இதனால் இந்த இம்யூனிட்டியெல்லாம் கம்மியாகிறதுனால தான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு சளியோ டக்குன்னு ஒரு தலைவலியோ சரியான டைமில் சாப்பிடாதனால தான் இந்த பிரச்சனைகள் இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா நீங்கள் எப்போ போதும் எப்படி சாப்பிட்றீங்கன்னு கவனிக்கணும் இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கணும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா எந்த போஸ்டரில் நீங்கள் உட்காந்தா ரொம்ப நேரம் உட்கார முடியும் வழி இல்லாமல் ஒரு பிடிப்போ எதுவும் இல்லாமல் எப்படி உட்கார்ணும் அந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும் அது எப்போ வரும் உடல் உ உடல் உயிர் அப்புறம் உங்களோட மென்டல் அவேர்னஸை வந்து நீங்கள் ஒருங்கிணைச்சா தான் அந்த அறிவு உங்களுக்கு வரும் ஸோ அந்த ஒரு அவேர்னஸோட நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் வாயை மூடி உங்களோட செலைவாவை கொண்டு வந்து டைஜஷன் இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்கணும் இந் அதை அதை வந்து ஒரு பேசிக் இது வந்து ஸ்கூலில் நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இனி சம் ஸ்கூல்ஸ் இனி சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு ஆனால் வீட்டில் வந்து பார்க்கும் போது அவங்க அப்பா டிவி போட்டு உட்காந்து அங்கே ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் அதாவது அந்த உடலுக்கு ஒரு ரெண்டு இட்லி இருந்தால் போதுங்க அவ்வளோதான் அதுக்கு தேவை ஆனால் அதுக்கு என்ன தேவைங்கிறதை புரிஞ்சிக்காம அதை எந்த அளவுக்கு நம்ம பாடுபடுத்துகிறோங்கிறத நினைக்கும் போது இது இந்த பிரச்சனை வந்து நான் பேசிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து ஃப்யூச்சர்ல இருக்கு இப்போது ஃப்யூச்சரில் அந்த பிரச்சனை இருக்க இதை இதை வந்து நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம மாற்றணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நியூட்ரிஷனிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பழங்காலத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்தது தான் ஆறு மணியில் வந்து அவங்க வே வேலைக்கு போயிடுவாங்க வந்து பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க தூங்குவாங்க நல்லா வெயில் இருக்கும் போது தூங்குவாங்க திரு ரெண்டு வேலை தாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த உடம்புக்கு அவ்வளோ அந்த அதாவது கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களே ரெண்டு வேலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஓகேங்களா இப்போ நம்ம சொகுசாக உட்காந்துட்டு லேப்டாப்பில் அடிச்சிட்ருக்கோம் நாலு வேலை சாப்பிட்றோம் பேரடைஸ் பிரியாணின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ அந்த வேறு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இதை இது எல்லாம் லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஒருங்கிணைச்சிக்கணும் பண்ணால் தான் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சேஞ்ச் ஆகும் கோவிட்ல தான் எனக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து கோவிடில் இருக்கும் போது அவங்க வந்து எனக்கு நிறைய ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்கும் போது நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறைய இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு அதில் வந்து அவார்ட்ஸ் தான் எனக்கு மோஸ்ட் பாராட்டுகள் அத்தனை பேர் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கும் பதிவுகளுக்கும் மகிழ்ந்து பாராட்டுக்கிறோம் மேன்மேலும் உங்கள் மூலமாக பலர் மிகச்சிறந்த சுவாசம் பெறுவார்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அதாவது ஒரு ஆப்தமாலஜி ஆன்காலஜி அப்புறம் ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி நிறைய விஷயங்களில் நிறைய துறைகளில் தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்து கொண்டு மிகச்சிறப்பாக பணிகள் செய்து வருகின்ற டாக்டர் மாலினி சந்திரசேகர் அவரை அத்தனை பேர் நான் கடவுளை எழுப்பி பாராட்டுகின்றோம் இந்த சூழலில் ஒரு நிறைவு கருத்தாக மேடம் உங்களுடைய பார்வை இதில் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அருமையான நிகழ்ச்சி அகெயின் டிடி தமிழுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் மங்கையர் சோலையை உருவாக்கி கொடுக்குற உங்களுக்கும் என்னோடய அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு பெண் பின்னாலேயும் இவ்வளோ சக்தி இருக்க அந்த பெண் சக்தியை வெளியில் கொண்டு வந்து எல்லா பெண்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் நிறைய நாள் தொடர்ந்து நிறைய பெண்களை ரீச் ஆகணுங்கிறது என்னோடய வாய இது என்ன நான் அந்த விமன் வெல்னஸ் ப்ரோக்ராமில் வந்து சொல்லுவேன் ஒரு பெண்ணுக்கு போய் சொல்லி கொடுத்தா மூணு குடும்பங்களுக்கு அந்த அந்த எஜுகேஷன் போய் சேர்றது ஒன்று நீ உங்களோட குடும்பம் புருஷன் குழந்தைங்களோட குடும்பம் இன்னொன்று உங்கள் புற புகுந்த வீட்டு இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தினார் குழந்தனார் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அடுத்தது மூணாவது அதே மாதிரி பிறந்த வீட்டில் இருக்கிற தாய் தந்தை அக்கா தங்கை அண்ணா தம்பி வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம படிச்சுட்டு போய் அவங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு நாலாவது ரொம்ப முக்கியமான குடும்பம் இந்த நாடு இந்த மக்கள் அதுக்கும் எல்லாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோடு சேர்ந்து அவங்கவுங்க பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணலாம் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க சொல்லி இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்டை வர வச்சு இந்த நிகழ்ச்சி பல நாள் நடக்கணுங்கிறது என்னோட விருப்பம் நன்றி ஒரு மிகச்சிறந்த பதிவாக இரண்டு வாரங்களும் நாம் பார்த்த பதிவுகளே மதிப்பு கூட்டல் என்ற வார்த்தையும் இன்டகிரேட்டட் என்ற வார்த்தையும் இணைவக்தான் சென்றது காரணம் உலகம் உய்ய வேண்டும் பாட வேண்டும் ஏற்கனவே சொன்னோம் பலமான வாழ்விற்கு வழியொன்று காண உளமாற விரும்பாதோர் உண்டு இவரேனும் நலமான முன்னேற்றம் நாம் காண இங்கு பலமான பாதையினை உருவாக்கல் நன்று அப்படிப்பட்ட பலமான பாதையினை உருவாக்குவதற்காக பாலமாக செயல்படுகின்ற இந்த ஐவரையும் நாம் மீண்டும் கரவுளை எழுப்பி பாராட்டி மகிழ்கின்றோம் இவர்களை போல இவர்களை போல சிறந்த பெண்கள்தான் தான் நீங்களும் நீங்களும் சாதனையாளர்தான் உங்களை நான் இந்த நேரத்தில் வாழ்த்திய நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து உங்களிடம் மீண்டும் சொல்கின்றேன் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் உங்களுடைய சாதனை விவரங்கள் அத்தனையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுத அனுப்ப வேண்டிய முகவரி டிடி தமிழ் இதோ தொலைக்காட்சியினுடைய திரையில் அதற்கான முகவரி வழங்கப்பட்டுள்ளது எழுதுங்கள் இதற்காக ஒரு தனியாக மின்னஞ்சலும் வழங்கப்பட்டுள்ளது வாருங்கள் இணைவோம் நாம் மகிழ்வோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்